கிருஷ்ணகிரி மாவட்டம் செம்பரமுத்தூர் கஜா புயல் ஹோம் மீடியாக்கு வந்திருக்கோம். சிறப்பு நேர்காணல் வந்திருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் செம்பரமுத்தூர் கஜா புயல், ஸோ எத்தனை காளைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து இதோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க, அதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை காளைகள் இருக்குது, அவங்க எவ்வளோ நாளாக காளைகள் வளர்த்துட்டு வராங்கன்றது ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூட எல்லாமே காலைப்பிடி வீரர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்கோ, அவங்கக்கிட்ட நம்ம சில விஷயங்கள் கேட்டு பகிர்ந்துக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் செம்பரமுத்தூர் கஜா புயல் குரு சுவாமி பேசுகிறேங்க. வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட 20 மாடு இருக்குது. இப்போ எல்லாமே மின்னல் ரன்னுடைய வாரிசு தான் இருக்கிறது எல்லாமே. ஓ, இதுதான் இதுலேருந்து தான் நிறைய யாருமே சேர்த்தாது, ஆம்பளையில யாருமே சேர்த்தாது, நான் தான் பிடிக்குவேன். அது பிடிக்கணுனாவே பயமாக இருக்கும். கஜா புயல் இருந்து இதுல இருந்து தான் எல்லாமே உற்பத்தி வருது. எல்லா கண்டும் உரிமையிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் செம்பரமுத்தூர் கஜா புயல் குரு சுவாமி பேசுகிறேங்க. வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட 20 மாடு இருக்குது. இப்போ இது வந்து பரம்பரையாக பாட்டுங்காலத்துலேருந்தே இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்கெல்லாம் யாரும் அந்த மாதிரி ஸ்கேட்டெல்லாம் மாடு அப்போல்லாம் ப்ரேஸ் மாடல் இல்லைங்களே, அப்படியே இருந்துச்சு. அப்புறம் நான் இந்த ஒரு பயஞ்சாத்து கொண்டு வந்து அந்த கஜா புயல் இருந்து கண்டுக்குட்டி அது அது பிடிச்சது பெரிய விஷயம். அது 15 வருஷம் அது எங்கிட்ட வந்து இப்போ அது வந்து பார்த்தோம்னா பிடிக்கும்போதே பார்த்தோன்னா 2 நாள் தங்கிட்டுங்க அங்கே பிடிக்க முடியல. அப்புறம் இப்படி குழி வெட்டி குழிக்கு மேலே போகிற அந்த சக்தியெல்லாம் வெட்டி போட்டு அதில் முடிக்கலாம் உழுதுச்சு அது உள்ளே குழியில். அப்புறம் உள்ளே அமைச்சு பிடிச்சின்னு மூக்கம் கருவெல்லாம் குத்தி 4 காலம் கட்டி போட்டுனாங்க அப்போவே. அது அப்புறம் வந்து கொண்டாந்து 2-3 நாளே கொண்டு போய் தெருள் விட்டுங்க. ஸோ ஊர் மாட்டில் நல்லா போச்சு. அப்புறம் நல்லா போச்சு. அப்புறம் அப்படியே வச்சுருந்தேன். அப்போவே நிறைய பேர் வந்து கேட்டாங்க, யாருக்கும் தரல. அப்படியே இருந்துச்சு. சரி, 2 வருஷம் அங்கிட்ட இருந்துச்சு. நல்லா போகும் பண்டிகைலாம் கொடுக்க வச்சுருந்தேன். அது ஒரு சரி நிறைய பேர் கேட்டுனாங்க. வேலூர்காரு வந்து திருப்பத்தூர்காரர் தான் வந்து வாங்கினேன். என் 47 கூட்டுதான் இப்போ. அப்போ மழை மோடம், அவங்க நைட்டு 9 மணிக்கு டெம்போயிட்டு நல்லா ஒரு 40 பேர் வந்தாங்க அது பிடிக்கிறதுக்கு. புருஷன் பார்த்து ஏத்தின் பார்த்துக்கு வாங்கினவன் அது என்னாச்சுன்னா அவ்வளோ பேர் பிடிக்க முடியல. கயிறு போட்டு வந்தாங்க 3 வட்டக்கவர். அவங்க இழுத்து அடிச்சுட்டு போயிட்டு பாரு, அவங்க இந்த மரத்துக்கிட்ட போயிட்டு கால் வச்சு போயிடுச்சு ரெண்டாவே. அப்போ வந்து வயசாதுக்கு 3 வருஷம் எனக்கும் பல்ல வைக்கல, பல் வைக்கிறதுக்கு கால் வஞ்சிடுச்சு ரெண்டாவே போயிடுச்சு. அப்புறமா அதே நான் திருப்பியும் கொடுக்கல அவங்களுக்கு. கட்டு கட்டி 1 வருஷம் எங்கேயும் தெருவிலே போடல. பயமே வந்துச்சு போகுமோ போகாதான்னு. 1 வருஷம் கழித்து போட்டால் அது பக்க பட்டாசுக்குள்ள போகுது, நல்லா போச்சு. அதில் ஒரு 2-3 தவதான் போட்டேன். குமாரி கட்டி தாசன்புரத்தில் தான் ஃபஸ்ட் குடும்பம் குமாரி கட்டி விட்டுருக்கேன். டபுள் குமாரி ஏழ்ச்சிங்கள விட்டுருக்க, யாரும் டச் கூட பண்ணல. ஏ ஆமாம் ஆமாம், யாரும் டச் கூட பண்ணல. அங்கே 7 லட்சம் ரூபா 9 லட்சம் மட்டும் கேட்டாங்க. அப்போவே கொடுக்குறதில்லின் இருது. அப்போ வந்து சரி, அதுக்கு பின்னாடி தான் அது கண்ணில் ஒன்று தான் மின்னல் ராணி. அது வந்து அதுதான் வச்சு பார்க்குறேன். விட்டு பார்த்தா பின்னாடி அது நல்லா போச்சா, ஓ அப்போ தான் நல்லா மாடு போராட்டுக்கு இதுக்கு பிறக்கிறதில்லான்ட்டு அதுக்கு பின்னாடி தான் அந்த மாடெல்லாம் வாங்கினேன். அதுக்கு வந்து காலு ஒன்றிச்சினாலும் பேர் வந்து 3 காலு. இந்த பக்கம் எல்லாத்தையும் அதுதான் சொல்லுவாங்க. கால் வச்சிருந்தாலும் 3 கால் எடுத்துட்டு தான் சொல்லுவாங்க ஊரில் பொங்கல் எல்லாம் கூட. இப்போ கூட அது ஃபாரஸ்ட் ஸ்பீடு கோசம் தான் அந்த மைக்கேல் பேசுகிறாரு கஜா புயல் சொன்னால் அப்படி. அது அப்படி பேரே ஆயிடுச்சு கட்சியில் அதுக்கு. ஆமாம், இல்லை 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 அவங்க மைக்கேல் மைக்கேல் பேசணுங்க.
பொங்கல்ல அது பேர் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பூரா மூணு கல் இருந்தால் சொல்லுவாங்க, அது ஆளுவன் சித்தனால நிறைய இருக்கும் பொழுது. அப்புறம் எங்கள் பசங்க வந்து பெரியம் பேர் செல்வகுமார், அவன் டிகிரி முடிச்சுக்கிறான். சின்ன பேர் நந்தகுமார், அவன் காலேஜ் படிக்கிறான். வீட்டில் ஒய்ஃப் வந்து கலைவாணி, அது இது ப்ளஸ் முடிச்சுங்கிறது அதுவும் அதுதான் என் மாடல்லாம் பார்த்துக்கிறது. நான் அங்கே செட்டு இது எடுத்து போயிடுவோம், ரெடி செட்டுலாம் பசங்க படிக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே எத்தனை மாடம் எங்கள் வீட்டுக்கு தான் பார்த்துக்கோம். ஆமாம் ஆமாம். இப்போ மின்னல் ராணி ஒன்று கொடுத்துங்களா, அப்புறம் சுக்காப்பி கரிகால சோழன் விடுறாங்களே அது மின்னல் ராணிக்கு பின்னாடி பிறந்தது. அப்புறம் இன்னொன்று இந்த போன வருஷம் கொடுத்த ரெண்டு, ஒன்று ஆரணி கொடுத்துருங்க ரெண்டு, அப்புறம் எழுத்துகிரி சூறாவளி நோக்கி கூட்டி விடுவாங்க அது ஒன்று கொடுத்தேன். கிட்டம்பட்டிக்கு ரெண்டு கொடுத்துருக்குது. இன்னும் எதோ ஞாபகம் சில ஞாபகம் வரதில்ல. அப்புறம் இப்போ கடலூர் எக்ஸ்பிரஸ் ஒன்று வாங்கி போய்க்கிறாங்க. இதாங்க மின்னல் ராணியுடைய அம்மா, மின்னல் ராணியுடைய அப்பா. வீட்டில் ஒய்ஃப் வந்து கலைவாணி, அது இது ப்ளஸ் முடிச்சுங்கிறது அதுவும் அதுதான் என் மாடல்லாம் பார்த்துக்கிறது. என் பேர் கலைவாணி, எங்கள் வீட்டுக்கார் பேர் சீனிவாசன், செம்படமுத்தர் சேர்ந்த கஜா புயல் குரூப்பு. முதலேருந்து செய்யறது நான் தான், கண்ணுக்குட்டிலேருந்து பிடிச்சின்னு இருந்தேன். அதுக்கு முன்னே யாருமே சேர்த்தாது, ஆம்பளையில யாருமே சேர்த்தாது, நான் தான் பிடிக்குவேன். அது பிடிக்கணுனாவே பயமாக இருக்கும், அது பிடிக்கணே எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போ மொத்தி மாடு எப்படி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுதா, பார்த்துக்க முடியுதா? பார்த்துக்கிறேன், எல்லாமே பார்த்துக்கிறேன் நான், எல்லாமே நான் தான் பார்த்துக்குவேன். எனக்கு இந்த இருந்து நல்லா எம்பளை நம்பிடுச்சு என்னவே, யாருமே எடுத்து பிடிக்கணுனாவே பிடிச்சி எங்கேயும் ஒரு தாவை காட்டினாலுமே பயப்படுவோம் நான். அப்போ சாமி நினச்சிக்கின்னு தான் எனக்கு தைரியத்தை கொடு, சாமின்னு நினச்சிக்கணு தான் எங்கள் அம்மா சாமிக்கு இது ஓம் சக்தி, அதை நினச்சிக்கின்னு மாதாயை நினச்சின்னு தான் நான் அந்த இடத்த போய் தொடுவேன். மின்னல் ராணிக்கு அக்கா. அப்படியா?
இது இது ஓகே. இது இது கண்ணு போட்டு ஒரு நாள் ஆகுது. இப்போ நான் அஞ்சு மாதம் ஆகுது. அஞ்சு மாதம் ஆ எட்டு நாள் முன் பண்ணேன். இது எட்டு நாள் பெருசு, அது எட்டு நாள் சின்னசு. ம் இன்னும் இது ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் இல்லை இங்கே இல்லை. இதுதான் மெயின் மாடு எம்பளுது மின்னல் ராணி அம்மா. ம் மின்னல் ராணி மாட்டுக்கு அம்மா இது தான். இதுக்கெல்லாம் காரணமே இதுதான். ம் இது வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? இது வாங்கலை, வீட்டில் போனது அப்போது. ஆமாம் ஆமாம், ரொம்ப காலத்து அப்படியே இந்த தான் பாரம்பரிய மாடு இது. அப்படி அப்படியே போயிட்டு இது ஒன்று மட்டும் நின்றுச்சு, அப்படியே வச்சுருந்தா அதுலேருந்தே திருப்பி இதெல்லாம். ம் இப்போ கண்ணு போட்டு பாரு, நாலு நாள் ஆகுது திருப்பியும் போட்டுங்கிறது. பாரு படுத்துங்கிறான் பாரு. சூப்பர். ம் செங்கண்ணா நானும் பண்ணா? ஆ நான். ம் ஹாய் என்ன சா? ஓகேண்ணா. அது அது ம் அது சொல்லுங்க. ம் அது இது வாங்கி இப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஆகும். இது அந்த மாடு பயன்சுலகிரி பக்கம் அதில் பார்த்து இடம் தான் இருக்கிறது. ம் எல்லாம் போகிற மாதிரி தான். ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருவுக்கெல்லாம் போக போக பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஓகே. அப்புறம் நாம்பளும் ஒன்று வளர்க்கலாம் ஓடுற மாடு நீட்டு பாரு, அது வாங்கினாங்க கஜா புயல். ஓகே. அதுலேருந்து அப்படியே தொடச்சா ஆர்வம் நல்லா வந்துச்சு, அப்புறமா மாடு வளர்க்க ஆரம்பித்தேன். மொத்தம் எத்தனை காளை இருக்குண்ணா? மொத்தம் 20 காளை இருக்குது. 20 இருக்குது. எந்தெந்த காளை இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு விசிட் பார்த்துடலாமா? ஒவ்வொரு காளைக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருப்பீங்களா? பேரெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, இங்கே அவனுக்கு மட்டும்தான் பேர். அப்படியா? கஜா புயல்னு. ஓகே. இது இது அப்படியே அப்படியே சொல்லிகிட்டே வந்துடுங்க. இந்த காலையை பற்றினா ஸ்பெஷல், அதை பற்றி அதை பற்றி அப்படியே சொல்லிட்டே வரீங்களா? ம் அப்படியே இது இதுக்கு அது கிட்ட போங்கண்ணா. ஆ இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது வாங்கி ஒரு வருஷம் ஆகுதுங்க. ஒரு வருஷம் ஆகுதா? ஆமாம் ஆமாம். ஆ அது தெருள் ரெண்டு தான் போச்சு. ம் ஒட்டி தான் போச்சு ப்ளேஸ் வகையில். அப்புறம் மற்றன்னா இது குளிக்க அப்படியா? எட்டு மாதம். எட்டு மாதம் எட்டு மாதம். ஓகே ஓகே. அடுத்ததுண்ணா? ஓகேண்ணா. இந்த மாடு அதில் போதுங்க. இது வந்து எனக்கு பத்து மாதம் வாங்கினோம். அப்படியா? கண்ணுக்கு 7 மாதம். ஓ 7 மாதம் தனியாக இருக்கு. 7 மாதம். அடுத்ததுண்ணா? இது மின்னல் ராணி தங்கச்சி. எதுண்ணா? மின்னல் ராணி தங்கச்சியா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. அதை பற்றி சொல்லுங்கண்ணா. அது திருக்கோயில் போடல, வீட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ 2 மாதம் சொன்னாரு. ஓ மின்னல் ராணி தங்கச்சி. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இதுண்ணா? ஆ அந்த காலை பற்றி சொல்லுங்கண்ணா. இது 20 மாதம் ஆகுதுங்க. இருக்கு 2 தெருவுக்கு போட்டுச்சு. 1 தெருவில் 9 பிரேஸ் வாங்குச்சு. அப்புறம் 100 தெருவில் லாஸ்ட் வாங்குச்சு, அவ்வளோதான். அப்புறம் போடலைங்க. அப்படியா? ம். ஓகே ஓகே. அடுத்ததுண்ணா? அது மாடுங்க தான். இப்போ அது 2 போடுங்க. ஓ எதுண்ணா? இது 2. ஓ அந்த மாட்டு. ஓகே. அந்த காலை அந்த அந்த அது அம்மா? ஆ அம்மா. ஓகே ஓகே. அது அம்மா, இது குழந்தை 2. ஓகே ஓகே. அடுத்ததுன்னா அது அது இது